அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது வந்து திருப்பரங்குன்றம் எக்கோ பார்க். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி வந்தீங்கன்னா எக்கோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த எக்கோ பார்க் பக்கத்தில் பால் சுனை நாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பக்கத்தில் உள்ள இடத்துல தான் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக வந்து தண்ணீர் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக இயற்கை அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய இடம். இந்த மலையை சுற்றிலும் நிறைய மயில்கள், வெள்ளை மயில்கள் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. நிறைய மயில்கள், குரங்குகள் எல்லாம் இருக்குது. அந்த குரங்குகளுக்கும் பல உயிர் மயில்களுக்கும் இயற்கையாக வந்து நீர் தேங்கக்கூடிய இடம் இது. இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கல செய்யலை அப்படின்னாலும் இந்த இடத்த வந்து ஒரு பிளாஸ்டிக் குப்பைகள் இல்லாமல் வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. யாராவது வந்து இதை க்ளீன் பண்ணுவாங்க, அதனால் நம்ம குப்பையை போட்டுட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறதும் வந்து தவறு. போட குப்பைகளை நம்ம அள்ளுவோம் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. இரண்டுமே ஒரு தவறான காரியம்தான். ஒரு வழிகாட்டுதலுக்காக தான் இந்த மாதிரி குப்பை பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இதிலிருந்து நிறைய பேர் வந்து சமூகம் வந்து மாற்றமடையணும் அப்படின்றதுக்காக தான் என்னை போன்ற தன்னார்வலர்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் குப்பைகளை வந்து அடிக்கடி நம்ம போட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து அகற்றுவதற்கான முயற்சிகள் நம்ம செய்வோம். அதுக்காக ஒன்று குப்பை தொட்டிகளில் போடுவோம். எல்லா இடத்துலையும் குப்பைகளை போட்டுட்டு போனால் அதால் பல உயிர்களும் பல்லுயிர்களும் பாதிக்கப்படுது. வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவோட சந்திப்போம். நான் உங்கள் ராமகிருஷ்ணன்.